கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் எந்த பாகுபாடும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சுகாதார அமைச்சகம் 1,65,00,000 கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு மருந்துகளை மத்திய அரசு கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுகாதார பணியாளர்களின் பட்டியல் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் வாரங்களில் இந்த அளவு அதிகரிக்கப்படும் என்றும் விநியோகத்தில் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுவது முற்றிலும் ஆதாரமற்றது மற்றும் தவறானது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாள்தோறும் ஒவ்வொரு இடத்திலும் 100 பேருக்கு மருந்து செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவசரப்பட்டு அதிக அளவில் தடுப்பூசி போடும் பணியில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போடும் மையங்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.